ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 11 வருட ஐபிஎல் வரலாற்றை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி எதனால கோப்பையை வெல்ல முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து அந்த அணியின் கேப்டனான விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு. அதை பத்தி நாம இப்போ பார்ப்போம். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இந்த மார்ச் 23 வந்து தொடங்க இருக்கு. இந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்கிற முதல் போட்டியில வந்து மோதுறாங்க. இதற்காக இந்த இரண்டு அணிகளுமே கடந்த 2 நாட்களாக பாத்தீங்க அப்படின்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தீவிரமான வலைப்பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பயிற்சி முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் கேப்டன் விராட் கோலி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த 11 வருட ஐபிஎல் வரலாற்றில் கோப்பையை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஏமாற்றம் அளிக்குது. ஐபிஎல் கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு வருஷத்துல எங்களோட எதனால கோப்பையை வெல்ல முடியல அப்படின்னா நாங்க வந்து இக்கட்டான நிலைமையில சரியான முடிவை வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்துல பதட்டம் அடைஞ்சு நாங்க தவறான முடிவை வந்து தேர்வு செஞ்சிடறோம். அதுதான் வந்து எங்களோட தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. எல்லா ஐபிஎல்லுமே நாங்க வந்து ஒரு சிறந்த மற்றும் பலமான அணியா விளங்கியும் கோப்பையை கைப்பற்ற முடியாது, மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த வருடம் எங்களோட அணி ரொம்பவே பலமா இருக்கு. இந்த வருடம் கண்டிப்பா நாங்க கோப்பையை கைப்பற்றது எல்லா முயற்சிகளையும் செய்வோம். அதே போல சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சென்னை அணியை எதிர்கொள்றது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம். அதுலயும் மகேந்திர சிங் தோனி கேப்டனா இருக்கும்போது அந்த அணியை எதிர்கொள்றதுக்கு எப்போதுமே நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகேந்திர சிங் தோனி வந்து ஆட்டத்தோட போக்க அறிஞ்சு எப்படி செயல்படணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவர். அவருக்கு எதிராக விளையாடுறது எப்போதுமே ஒரு கஷ்டமான விஷயம் நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து விராட் கோலி சொல்லியிருக்காரு. அதே போல கேப்டன் விராட் கோலியை பத்தி சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்மிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்சிபி அணிக்கு விராட் கோலி கேப்டனா இருக்கிறது ரொம்பவே ஒரு பலமான விஷயம். அவர் வந்து ஆட்டத்தின் போக்கை எப்போதுமே மாற்றக்கூடிய ஒரு திறன் கொண்ட வீரர். கண்டிப்பா இந்த போட்டியில விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இரண்டு அணிகளும் மோதல முதல் போட்டி வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.